श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। इंदे कलियुगत्तिले भक्तर्गळै संरक्षणं செய்வதற்காக धर्मत्तै स्थापितं செய்வதற்காக कैलासवासी परमेश्वरनोडे अवतारं परशुराम क्षेत्रमान केरलत्तिले कालडीले शंकराचार्यरुडिये जन्म अवतारं नडंदु केरलत्तिले जन्मिच्च आदि शंकराचार्य भारत देशं पूर्तियाह पाद संचारं सेदु धर्म स्थापनं सेदु अद्वैत तत्वत्ते बोधने सेदु शंकरं लोकशंकरं என்பதாக भारत देशத்தினுடைய சமைக்கியதா மைத்ரி சௌஜன்யம் சுபிக்ஷம் இதற்காக அவர் பரிஸ்ரமிச்சார். சம் கரோதிதி சங்கரஹ உபதேசம் மூலமாக சஞ்சாரம் மூலமாக சாந்தியான மார்க்கத்திலே உன்னதமான ஒரு காரியக்ரமங்களை அவர் ஒரு வியக்தியாக இருந்து ஏக வியக்தியாக இருந்து மகோபகாரம் லோகத்திற்கு அத்தேகம் செஞ்சிருக்க அந்த ஆதிசங்கராச்சாரியரோட கீர்த்தி ஸ்தம்பம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகளோட ஆதேசத்திலே நம்மோட குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி சங்கராச்சாரிய சுவாமிகள் 1970 தசகங்களிலே கீர்த்தி ஸ்தம்பத்தை காலடியிலே ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த நாளைய ராஷ்டிரபதி நீலம் சஞ்சீவ ரெட்டி லௌகீகமாய் உத்காட்டனம் செஞ்சிருக்கார் கீர்த்தி ஸ்தம்பத்தை. நம்முடைய சனாதன ஹைந்தவ தர்மத்திலே கேரளம் என்பது முக்கியமான க்ஷேத்திரம். விஸ்வசாந்தி பாரத மாத்திரமில்லை லோகத்திலே சாந்தி சௌஜன்யம் சாத்விகத்தை அதை போதிச்ச பிரதேசம் காலடி. கோ எக்ஸிஸ்டன்ஸ் கோஆபரேஷன் கான்ஃபிடன்ஸ் இது மாதிரியான சௌபிராதத்துவம் சககாரிதா ஆத்ம குணங்கள் அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இந்த மாதிரியான ஆத்ம குணங்களை போதிச்ச பூமி காலடி. நீதி சாஸ்திரம் எல்லா மனுஷருக்கும் பொருந்தக்கூடிய நீதி சாஸ்திரம் பஜகோவிந்தத்தின் மூலமாக சங்கராச்சாரியர் போதனை பண்ணியிருக்கிறார். மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம்
குரு சத்புத்திம் மனசி விதிருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். நிராடம்பரமான ஜீவிதம், பாவப்பட்டவர்களுக்கு சிரமப்படுபவர்களுக்கு உபகாரம் செய்வது, தேயம் தீன ஜனாயிச்ச வித்தம், நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். இந்த மாதிரி லலிதமான பாஷையிலே, சுலபமான பாஷையிலே எல்லா தேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் உபயோகமான உபதேசங்களை கொடுத்து, வேதங்களை சாஸ்திரங்களை உபாசனா மார்க்கத்தை பலப்படுத்தி, ஈஸ்வர பக்தி சதாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் சனாதன ஹைந்தவ தர்மத்தினோட கலாச்சாரத்தை ஸ்தாபிதம் செய்து பாரத தேசத்தை சம்ரக்ஷணம் செய்தவர் ஆதிசங்கராச்சாரியர். ஆகவே இந்த ஆதிசங்கராச்சாரியர் ஜென்மிச்ச அந்த காலட்டி புண்ணியக்ஷேத்திரத்திலே மகா பரிக்ரமா காரியக்ரமமானது ஆதிசங்கர ஜென்மதேச விகசன சமிதி தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல முறையிலே இன்றைய தினம் ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் கோவா பிரதேசத்தினோட ராஜ்யபால் கவர்னர் ஸ்ரீதரன் பிள்ளை மற்றும் சாது மகாத்மா சுவாமி சிதானந்தபுரி இன்னும் பல பக்த மகாஜனங்கள் கலந்து கொண்டு இந்த உற்சவமானது பரிக்ரமா மற்றும் பிரஜா சம்போதனம் நடைபெற இருக்கிறது. கேரள தேசம் நல்ல முறையிலே சாந்தி பத்ரதா சௌகரியங்கள் பிரகிருதி வைபரீத்தியம் இல்லாத, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாத நல்ல பிரதேசமாக எல்லோருக்கும் பக்தி சதாச்சாரம் கூடி மகாசக்தியாக இந்த பரசுராம க்ஷேத்திரம் மேன்மேலும் பாரத தேசத்திற்கும் லோகத்திற்கும் ஆதிசங்கராச்சாரியருடைய மார்க்கத்திலே இருந்து தர்ம சேவையை செய்வதற்கு ஒவ்வொரு கேரள தேசத்தினுடைய பிரஜைகளும் இந்த ஜெயந்தி சந்தர்ப்பத்திலே சங்கல்பத்தை செய்து கொண்டு இன்றைய சங்கர ஜெயந்தி உற்சவமானது காஷ்மீரத்திலே காஞ்சி காமகோடி பீடத்தின் சார்பாக சங்கராச்சாரிய ஹில்லே நடைபெற்று கொண்டிருக்கிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிற அந்த பகவத்பாதருடைய அந்த உத்தேசத்தை அனைவரும் பக்தர்மார் அனைவரும் மனசா வாச்சா கர்மணா யதாசக்தி ஆச்சரணம் செய்து ஸ்ரேயோ பூயா சகல ஜனானாம் என்பதாக அனைவருக்கும் நல்லது கிடைப்பதற்கு ஈஸ்வரனையும் விருஷாச்சலேஸ்வரர் விருஷாச்சலேசம் சததம் சிந்தயந்தி மனோபவம் என்பதாக அந்த விருஷாச்சலேஸ்வரரை வடக்குநாதரை சங்கராச்சாரியரை பிரார்த்தனை செய்வோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.